thriller family comedy ne all genres layo colorful commercial web series gal all time entertainment guarantee tara ore tamil OTT BS value BS value ellarku nalla சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வர்ஷினியிடம் கேட்டு பெறலாம். வர்ஷினி, வணக்கம். 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? அருண் வணக்கம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட 21 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தொடர்ந்து சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும், அதேபோல் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் அடுத்த 3 நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தின் வடபகுதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில், சென்னை மாநகரை பொறுத்தவரை காலை முதலில் பல்வேறு இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அவ்வப்போது சில பகுதிகளில் மழையும் பெய்து வந்தது. இந்நிலையில் சென்னையின் பவராக எழும்பூர், 1000 விளக்கு, சென்ட்ரல், அதேபோல் எல்ஐசி, அண்ணாசாலை, மயிலாப்பூர், மெரினா, பட்டினப்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது பரவலாக சாரல் மழையானது பெய்து வருகிறது. அதேபோல் தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்கும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை. வர்ஷினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.